அனைவருக்கும் வணக்கம். தாராவரம் ஜிஎம் மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வணக்கம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் வந்து டிஸ்க் பிரேக் பிடிக்கலின்னு கஸ்டமர் ஒருத்தர் வந்தார். வாங்க என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குற டிஸ்க்கு, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் ஷூ வந்து நல்லா இருக்குதான்னு பார்க்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அது நல்லா இருக்குது உங்களுக்கு. அது இன்னொரு வீடியோவில் வேணால் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் சேஞ்ச் பண்ணும்போது கழட்டி காமிக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு வந்து ஷேக் ஆகுதான்னு பார்க்குறேன், ஏதாவது லூஸ் இருக்குதான்னு. அதெல்லாம் லூஸெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்குது. சரி வாங்க மேலே பார்ப்போம் ஆயில் இருக்கா இல்லையான்னு. இதுக்கு வந்து நமக்கு ஸ்டார் திருப்பி வேணுங்க. கொஞ்சம் வந்து இது டைட்டாக இருக்குங்க, கொஞ்சம் கையில் நல்லா அதிகமாக ப்ரெஸ் பண்ணி கழட்டிங்க ரெண்டு பக்கமும். பாருங்கள் ரெண்டு ஸ்க்ரூவும் நம்ம கழட்டியாச்சு. பாருங்கள் இதை அப்படியே அழுங்காமல் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒன்று, அது அந்த ஆயில் வந்து மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக ஒன்று வச்சுருப்பாங்க, அதையும் எடுத்துக்கங்க. அது அழுங்காமல் எடுத்துருங்க அது ஒன்று. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரில் பிளாஸ்டிக் ரப்பர்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குங்க. இப்போ பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட இல்லை உங்களுக்கு. பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக என்னமோ மஞ்சள் கலரில் பார்த்திங்கன்னா அழுக்கு பிடிச்சிருக்குது. இங்கே பாருங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஆயில் ஊற்றணும் க்ளீன் பண்ணிவிட்டு. க்ளீன் பண்ணால் ஊற்றணுன்னா க்ளீன் பண்ணாமல் ஊற்றணுன்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஹோல்ஸ் தெரியும் உங்களுக்கு, ஹோல்ஸ் இருக்குது பாருங்க. இந்த ஹோல்ஸ் வந்து க்ளீன் பண்ணாமல் ஊற்றணுன்னா இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அதில் உள்ளே போய் அடைச்சிக்குங்க. ஆயில் வந்து அப்புறம் உங்களுக்கு கீழே வந்து அங்கே கீழே போகாது. இருங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு துணி எடுத்து, நைஸான துணி எடுத்து நீங்கள் ஆயில் சுத்தமாக இல்லாததுனால நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் திரும்ப வந்து ஆயில் ஊற்றணுங்க. வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. எப்போவுமே ஆயில் ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு ஊற்றினா தான் பெஸ்ட்டுங்க. க்ளீன் பண்ணாமல் ஊற்றணும்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் உள்ளே எப்படி இருந்தாலும் அந்த ஹோல் சொல்லியே உள்ளே போய் உங்களுக்கு வந்து அடைச்சிக்குங்க. அரைச்சிக்கிச்சின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அது வந்து ஒர்க் ஆகாது. சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா சுத்தமாக, ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், ரெண்டு ஹோல்ஸும் வந்து சுத்தமாக இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் உள்ளே வந்து அந்த பிஸ்டன் வந்து ஒர்க் ஆகுது பாருங்க, உள்ள அந்த ஹோல்ஸில் பபுள்ஸ் வருது பாருங்க. இந்த ஹோல்ஸ் வரியாதான் நீங்கள் மே ஊற்றுற ஆயில் வந்து கீழே வந்து டிஸ்க் பிரேக் வரைக்கும் உங்களுக்கு வந்து கீழே இறங்கும். இந்த ஹோல்ஸ் வந்து அடைக்காமல் இருக்கிறக்காக நம்ம வந்து சுத்தம் பண்ணுறோங்க. இப்போ இதில் ஆயில் ஊற்றி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி வருதுன்னு எப்படி ஆயில் இறங்குதுன்னு காமிக்கிற பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்க் பிரேக் பிடிக்கல அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க, எந்த கெட்டியுமே இருக்காது, வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. இப்போ ஆயில் ஊற்றுறா, இதுக்கு வந்து என்ன ஆயில் ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடையில் போய் பிரேக் ஆயில்னு கேளுங்க. பிரேக் ஆயிலில் வந்து உங்களுக்கு .3, .4 ரெண்டில் எது வேணாலும் ஊற்றலாம். இதில் ரெண்டுமே உங்கள் .3, .4 ரெண்டுமே ஊற்றலாம் பாருங்கள். இதில் வந்து அளவு அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஒரு கண்ணாடியாட்ட ஒரு அளவு இருக்குங்க, அதில் பாதி வரைக்கும் ஊற்றணும். இப்போ நம்ம ஊற்றுறோம் பாருங்கள். ஓகே இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக நான் எதுக்காக ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் ஆயில் இல்லை, டியூப்பில் இறங்கணுமில்லவங்க, அதனால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறேன். அதிகமாக ஊற்றிட்டு நீங்கள் வந்து லெவலாக இந்த பிரேக்கை வந்து பிடிக்கணுங்க. பிடிச்சிங்கன்னா வரும் பபுள்ஸ் வருது பாருங்க. பபுள்ஸ் வந்ததுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் உள்ள கீழே அந்த டியூப்பில் இறங்குதுன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் மெதுவாக பிடிங்க, வேகமாக பிடிச்சிங்கன்னா சல்லுன்னு வந்து அடித்து கண்ணிலெல்லாம் அடிச்சிருங்க. மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும், நீங்கள் வேகமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீத்துன்னு வந்து உங்கள் மூஞ்சிலெல்லாம் அடிச்சிட்டு கண்ணிலெல்லாம் பட்டால் கொஞ்சம் இது ஆபத்துங்க.
அதனால் அழுங்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக. நீங்கள் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு வந்து கைக்கு வந்து பிரேக் லோட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரேக் லிவர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோட் ஆகுது. பாருங்கள் இது வந்து லோட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. பாருங்கள் இப்போ வந்து பாதிக்கு பக்கத்தில் அமுத்த முடியல. பாருங்க இவ்வளோ கேப்பு, இவ்வளோ தூரம் லோட் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த பபுள்ஸ் இறங்க உங்களுக்கு வந்து இந்த ஆயில் இறங்க உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 டைம் 20 டைம் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரேக் வந்து லோட் ஆகிடும். இப்போ வந்து டிஸ்க் பிரேக் பார்த்திங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் ரெண்டாவது நீங்கள் வந்து இதை ஃபிட் பண்ணும்போது இந்த வரணும் இந்த ரப்பர் பீடிங்கை கரெக்டாக வச்சுருங்க. இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ், இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் வர்ற மாதிரி, ரெண்டு பக்கம் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதை வருங்க, இது ரெண்டு கவரேஜ் ஆகிற மாதிரி வச்சுருங்க. கவரேஜ் ஆகிற மாதிரி வச்சு லேசாக அப்படி சுற்றியுமே ஒரு அமுத்தி விட்டுருங்க. வேகமாக அமுத்திடாதீங்க, லேசாக. அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் அதுவும் பாருங்கள், ரெண்டு ஸ்க்ரூ போடுற மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பாருங்க. அதுவும் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுருங்க, ரெண்டு பக்கம் எடுங்க. கரெக்டாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது இறங்கிக்கும். நல்லா இதையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, ஃபுல்லாக லாக் ஆகிற மாதிரி ரெண்டு பக்கம் உங்களுக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது இந்த மேலே பிளாக் கலர் இருக்குது பாருங்க, ரெண்டு ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூவோட அதை மேலே வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சிடணும். உங்களுக்கு ஃபுல்லாக டைட் வச்சிடணும், ஓரளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் வைக்கணும். அப்போ தான் அந்த ஆயில் வந்து லீக் ஆகாது. உங்களுக்கு கம்மியாக டைட் வச்சிங்கன்னா ஆயில் வந்து லீக் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றியாச்சு. பாருங்கள் பிரேக் லோட் ஆகிடுச்சு பாருங்கள். வீலை சுற்றும் போது என்ன பாருங்கள், பாருங்கள் நல்லா பிடிக்குது பாருங்க, சவுண்டு வருது பாருங்கள் பட்டக்குன்னு. ஓகே, இப்போ வந்து பிரேக் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இவ்வளோதான், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிஸ்க் பிரேக் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நன்றிங்க.